டைமும் சேவிங்கு, எண்ணெயும் சேவிங்கு. குயிக்காக ஒரு வாழைப்பூ பருப்பு உஸ்லி பார்க்கலாம். அரை கப் கடலைப்பருப்பை ஒரு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு தண்ணி வடிச்சிருக்கேன். மூணு காஞ்ச மிளகாய், ஒரே ஒரு ஸ்பூன் சோம்பு. எப்பவும் அரைக்கிற மசால் வடைக்கு மாதிரி கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சிக்கணும். வாழைப்பூவை வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். ரெண்டே ரெண்டு ஸ்பூன் எண்ணெய், பெருங்காயம், மஞ்சத்தூள், உப்பு, ஒரே ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ஒரே ஒரு வெங்காயம், கடுகு. க்ளீன் பண்ணி வச்சுருந்த வாழைப்பூவை அது மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து மோர் தண்ணியில் போட்டுடலாம். இந்த அளவுக்கு கரகரப்பாக அரைச்சின்னு வந்தால் கடலைப்பருப்பை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், மோரில் போட்டு வச்சுருந்த வாழைப்பூவை தண்ணியெலாம் இல்லாமல் நல்லா டைட்டாக புழிஞ்சி இந்த கடலைப்பருப்போடு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற அளவுக்கு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டீமிங் பிளேட்டை க்ரீஸ் பண்ணி வச்சுருந்தேன், அதில் இதை உதுத்து விட்டுடலாம். இதுக்கு அளவுலாம் ஒன்றும் கிடையாது, நம்ம இஷ்டம்தான். எவ்வளோ கடலைப்பருப்பு வேணாலும் போட்டுக்கலாம், எவ்வளோ வாழைப்பூ வேணாலும் போட்டுக்கலாம். நம்ம நார்மலாக செய்கிற பருப்பு உஸ்லிக்கு கடலைப்பருப்பை தனியாக வேக வச்சுக்கிட்டு வாழைப்பூ தனியாக வேக வச்சுக்கிட்டு அது வந்து லென்த்தி ப்ராசஸ்ஸு, இது வந்து ஷார்ட்கட்டு. பிகினர்ஸு அவங்கெல்லாம் ஈஸியாக செஞ்சு பார்க்கலாம். ஆல்ரெடி தண்ணி கொதிக்க வச்சுருந்தேன், அதில் இந்த ஸ்டீமர் பிளேட்டை வச்சுட்டு மூடி போட்டு கரெக்டாக ஒரு 8 நிமிஷம் வேக வச்சா போதும். 8 நிமிஷம் ஆயிடுச்சு, வாழைப்பூவும் கரெக்டாக வெந்திருக்கு. தாளிச்சிடலாம். ரெண்டே ரெண்டு ஸ்பூன் எண்ணெய், எண்ணெயில் கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு உளுத்தம்பருப்பு சொல்ல மறந்துட்டேன், ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. உளுத்தம்பருப்பு செவந்த உடனே கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பெருங்காயம், மறுபடியும் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், வெங்காயம். வெங்காயத்துக்கு மட்டும் உப்பு போடணும், ஆல்ரெடி வாழைப்பூ பருப்புக்கு உப்பு போட்டிருக்கோம். 1 நிமிஷம் வதங்கின பிறகு வேக வச்சுருக்கிற வாழைப்பூ இதோட மிக்ஸ் பண்ணிட்டா வாழைப்பூ பருப்பு உஸ்லி ரெடி. ஷார்ட்கட் மெத்தடு. இதே மெத்தட்லேயே பீன்ஸு, கேபேஜு எது வேணாலும் யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம்.